ஹே சிங்கிள்ஸ், வெல்கம் டு ட்ராமா சீரிஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹேண்ட்ஸம் சிப்ளிங்ல எபிசோட் நம்பர் 13. லாஸ்ட் எபிசோட்ல கேம்பிளிங் டீமன் கூட நம்ம ஜயோ போட்டி போடுறதுக்கு ரெடி ஆயிருப்பாங்க. கேம்பிளிங் டீமனும் பெட்டர் அப்படின்றத நீயே சொல்லுன்னு சொல்ல, ஜயோவும் இந்த டோக்கன் தான் பெட்டர், ஒருவேளை நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா இது உங்களுக்கு, நான் ஜெயிச்சிட்டேன்னா எனக்கு அப்படின்னு. கேம்பிளிங் டீமனும் பெட்டர் நீ சூஸ் பண்ணிட்டதுனால கேம நான் தான் சூஸ் பண்ணுவேன்னு ஜயோவும் ஓகே சொல்றாங்க. அப்ப கேம்பிளிங் டீமன் ஜயோவோட உடம்புல இருக்கக்கூடிய ஒரு வெட்டுக்காயத்தை பாத்துட்டாங்க. அதனால உன்னோட உடம்புல எத்தனை வெட்டுக்காயம் இருக்கு அப்படின்றதையும் கேம்பிளிங் டீமனுக்கு மட்டும் இல்ல, அங்க இருக்க எல்லாருக்குமே செம ஷாக்கிங் ஆயிடுச்சு. ஏன்னா ஜயோட உடம்பு ஃபுல்லா தோலுக்கு பதிலா வெட்டுக்காயம் தான் இருக்கிற மாதிரி இருக்கு. உடம்பு ஃபுல்லா அத்தனை காயங்கள், அது எல்லாத்தையும் ஒன்னொன்னா கேம்பிளிங் டீமன் கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்களா. ஜயோ யூலாங்க பார்த்து, என்னடா வேடிக்கை பாத்துட்டு இருக்க, நீயும் கவுண்ட் பண்ண அப்படின்னு கவுண்ட் பண்ண சொல்றாங்க. சோ ரெண்டு பேரும் சேர்ந்து கவுண்ட் பண்ணும் போது 91 காயங்களை கண்டுபிடிக்கிறாங்க. யூலாங் சொல்றாங்க, ஏ 91 வெட்டுக்காயம் மட்டும்தான் இருக்கு, என்ன பண்றது அப்படின்னு. கேம்பிளிங் டீமனும், ஆமா நானும் கவுண்ட் பண்ணேன், 91 தான் இருக்கு, மீதி எங்க, இன்னும் 9 காயங்களை நீ காமிச்சே ஆகணும்னு. ஜயோவும், எதுக்கு அவசரப்படுறீங்க, என் பாதத்திலேயும் காயம் இருக்கே, அதை பாருங்க அப்படின்னு பாதத்தை காமிக்கிறாங்களா. அதுல 3 இருக்கு, இப்ப 94 தான் வந்திருக்கு, மீதி எங்கன்னு கேக்குறதுக்கு, எதுக்கு அவசரப்படுறீங்க, ஒரு காலில் மட்டும் இல்ல, இனியொரு காலில எனக்கு வெட்டுக்காயம் இருக்கு அப்படின்னு இனியொரு பாதத்தை காமிக்கிறாங்க. அங்கேயும் 3 இருக்கு. சோ இப்ப டோட்டலா 97 இருக்கு, இன்னும் 3 காயம் இல்லையே, சோரி தோத்துட்ட அப்படின்னு கேம்பிளிங் டீமன் சொல்றதுக்கு, ஜயோவும், அப்படியா இன்னும் 3 காயம் வேணுமா அப்படின்னு கேம்பிளிங் டீமனோட கத்தி எடுத்து அவங்களோட கையில சரு சரு சருன்னு 3 கோடு போட்டுட்டு, இப்ப கவுண்ட் பண்ணுங்க, 100 வெட்டுக்காயம் வந்துருச்சு, நான் ஜெயிச்சிட்டேன்னு. கேம்பிளிங் டீமனோ, இல்ல இல்ல இதெல்லாம் என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு ஜயோவும், நான் 100 வெட்டுக்காயம் இருக்குன்னு தான் சொன்னேனே தவிர, புதுசா வரக்கூடியதை நீங்க கணக்கு பண்ண கூடாது அப்படின்னு சொல்லலையா, சோ இதையும் சேர்த்து நீங்க கவுண்ட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிடுறாங்களா. கேம்பிளிங் டீமனோ, ஆமா நீ கரெக்டா தான் சொல்ற, நீ ரொம்பவே ஸ்மார்ட்டான ஆளுதான், உனக்கு தைரியமும் ஜாஸ்தியா இருக்கு, அதனால என்னோட தோல்வியை நான் ஒத்துக்கிறேன், சரி நீ தான் ஜெயிச்ச அப்படின்னு அங்கிருந்து கிளம்ப போறாங்க. ஜயோ யூலாங்க திரும்பி பார்த்து, என்னடா பண்ணிட்டு இருக்க, என் டிரெஸ் போட்டு விடுடா அப்படின்னு டிரெஸ் போட்டு விட சொல்றாங்க. இப்போ கேம்பிளிங் டீமன் நேரா ஊர் தலைவர் கிட்ட போயிட்டு, ஊர் தலைவர் டோக்கன் இப்போ அவனுக்கு சொந்தமானது, அதனால அவங்க கிட்ட போயிட்டு, நீ தான் இனி ஊர் தலைவர்னு சொல்லுங்கன்னு ஹாப்பியா சிரிக்கிறாங்க. ஊர் தலைவரும், ஆமா இவன் ரொம்ப டேலண்டா இருக்கான் அப்படின்னு நேரா ஜயோ பக்கத்துல போயிட்டு, நீங்க ரொம்ப டேலண்டா இருக்கீங்க, எங்களுக்கு உங்களை மாதிரி ஒரு ஊர் தலைவர் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே சந்தோஷம், சோ நீங்களே ஊர் தலைவர் ஆயிருங்கன்னு. ஜயோவும், ஐயோ எனக்கு இந்த பொறுப்பெல்லாம் வேண்டாம்ப்பா, எனக்கு ரொம்ப ஃப்ரீயா இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் உலகத்தை சுத்தி வரணும், சோ இந்த டோக்கனை நீங்களே வச்சுக்கோங்க, நீங்களே ஊர் தலைவரா இருந்துக்கோங்கன்னு. ஊர் தலைவருக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆயிடுச்சு, அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ ஜயோ, யூலாங், கேம்பிளிங் டீமன் இவங்க 3 பேருமே சேர்ந்து நடந்து போயிட்டு இருக்காங்களா. கேம்பிளிங் டீமனும், எதுக்காக இந்த செயினை இப்படி வச்சிட்டு இருக்கீங்க, நான் வேணா இதை கட் பண்ணவான்னு. ஜயோவா, முடிஞ்சுனா கட் பண்ணுங்க அப்படின்னு செயினை காமிக்கிறாங்க. கேம்பிளிங் டீமன் கட் பண்றாங்க, ஆனா அவங்களோட வால் உடைஞ்சதே தவிர செயின் உடையல, இது எந்த மெட்டல்ல செஞ்சிருப்பாங்கன்னு தெரியலையேன்னு ஜயோவும் எனக்கும் தெரியலன்னு சொல்றாங்க. அதுக்கு கேம்பிளிங் டீமனும், எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, இவனோட கையை வெட்டிருங்க அப்படின்னா நீங்க ஃப்ரீயா அங்க எங்கன்னு சுத்தலாம்லான்னு. யூலாங்க, டேய் அந்த மாதிரி மட்டும் பண்ணிடாதடா அப்படின்னா அங்க எங்கன்னு சுத்திட்டு இருக்காங்களா. ஜயோவுக்கு சிரிப்பு வந்துருச்சு, வேண்டாம் வேண்டாம், அதுக்கப்புறமா இவனோட கையை தூக்கி கூட
வந்து புது Dress கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படினு சொல்லி முடிக்கல ஒருத்தவங்க வந்துட்டு உங்களோட நேம் தான் ஜயோவா இந்தாங்க Dress அப்படினு Dress கொடுத்துட்டு ஓடி போயிடுறாங்க யார் இத கொடுத்திருப்பாங்க அப்படினு யூலா யோசிக்கறாங்களா ஜயோவும் ரொம்ப யோசிக்காத நமக்கு தேவையானது கிடைச்சதுல அது வரைக்கும் சந்தோஷம் வா Dress சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படினு Dress சேஞ்ச் பண்ணி முடிக்கறாங்க ஜயோவுக்கு வயிறு பசி வந்துருச்சு இப்போ யமன் ஒருத்தன் Dress கொண்டு வந்து கொடுத்தானோ அதே மாதிரி யாராச்சும் சாப்பிடுறதுக்கு காசும் தங்கறதுக்கு இடமும் கொடுத்தாங்கன்னா எவ்வளவு நல்லா இருக்கும்னு கேக்குறதுக்கு யூலாங்க பகல் கனவு காணாதரா அப்படினு திட்டிட்டு ரெண்டு பேரும் வெளியில வராங்க அப்போ ஒரு ஹோட்டல் ஓனர் வந்துட்டு நீங்க தான் ஜயோவான் கேக்குறதுக்கு ஜயோவும் ஆமா இப்போ என்னன்னு கேக்குறதுக்கு என்கிட்ட 500 தங்க காசுகள் இருக்கு ஒருத்தவங்க ஜயோ அப்படினு நேம் வச்சிருக்கவங்களுக்கு இத கொடுக்கவும் சொன்னாங்க சாப்பாடு வயிறு நிறைய போடவும் சொன்னாங்க சோ நீங்க என்கூட என்னோட ஹோட்டலுக்கு வர முடியுமானு ஜயோவும் அது யாருன்னு கேக்குறாங்க யூலாங்க அவன் பாக்குறதுக்கு எப்படி இருப்பான்னு கேக்குறதுக்கு ஹோட்டல் ஓனரும் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க ஜயோவும் சரி ரொம்ப எல்லாம் பேசவேண்டாம் காசு கொடுங்க அப்படினு காசை வாங்கிட்டு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பக்கம் ஃபாங்கோட அசிஸ்டன்ட் ஃபாங் கிட்ட வந்துட்டு டைசிங்கோட அப்பா கடைசி 5 வருஷத்துக்கு முன்னாடி ஜியாங்மன் சிட்டில இருக்க கூடிய ஊர் தலைவர் தான் போய் பாத்துட்டாங்க அதனால நம்ம அங்க போனோம் அப்படினா நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் சொல்றாங்களா இத கேட்ட உடனே ஃபாங்குக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு டைசிங் கிட்ட போய் இந்த விஷயத்தை சொன்னே டைசிங் நீ போய் சொல்லல என்னோட அப்பா 5 வருஷத்துக்கு முன்னாடி ஜியாங்மன் சிட்டிக்கு போனாங்களான் கேக்குறதுக்கு ஃபாங்கும் ஆமான்னு சொல்றாங்க ஃபாங்குக்கு டைசிங் மறுபடியும் ஹாப்பியா இருக்கறத பாக்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு சரி ஓகே வாங்க போகலாம் அப்படினு சொல்லிட்டு டைசிங் கிளம்ப ரெடியா இருக்காங்களா அப்ப ஃபாங் சொல்றாங்க வேண்டாம் ஆல்ரெடி இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு அதனால நாளைக்கு காலையில நம்ம கிளம்பலாம் இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கலாம்னு டைசிங் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சரி ஓகே எனக்காக ஹெல்ப் பண்ணீங்கல்ல அது வரைக்கும் தேங்க் யூ அப்படினு தேங்க் யூ சொல்லிட்டு அங்க வெயிட் பண்றதுக்கு ரெடி ஆகுறாங்க சோ ஜயோவும் ஜியாங்மன் சிட்டிக்கு தான் போக போறாங்க ஃபாங்கும் டைசிங்கும் ஜியாங்மன் சிட்டிக்கு தான் போக போறாங்க அங்க மீட் பண்றாங்களா இல்லையா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த பக்கம் ஜயோ யூலாங் ரெண்டு பேருமே நைட் ஒரு ஹோட்டல்ல தூங்கிட்டு இருக்காங்கல்ல அப்போ யூலாங்குக்கு தூக்கமே வரல ஜயோவை எப்படியாவது கொலை பண்ணிட்டு இந்த சங்கிலியில இருந்து விடுபட்டணும் அப்படின்றதுக்காக கத்தி எடுத்துட்டு ஜயோவை கொலை பண்றதுக்காக ரெடியா இருக்கான் அப்ப ஜயோவும் உனக்கு தூக்கம் வரலையா எனக்கும் தூக்கம் வரல நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த புக்கை படிக்கலாமா அப்படின்னு கேக்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து புக்கை படிக்கிறாங்க கொஞ்சம் பேஜ் படிச்ச உடனே ஜயோவுக்கு தூக்கம் வந்துருச்சு நீ வேணா கண்டினியூ பண்ணு நான் தூங்குறேன் அப்படின்னு தூங்குறதுக்கு ரெடி ஆயிட்டாங்களா அப்போ யூலாங்கும் இதுதான் கரெக்டான டைம் இப்போ அவனை போட்டு தள்ளிட வேண்டியதா அப்படின்னு ஜயோ ஜயோ அப்படின்னு கூப்பிடுறாங்க ஜயோ எழும்பலையா கரெக்டான டைம் அப்படின்னு கத்தி எடுத்துட்டு குத்துறதுக்கு ரெடியா வராங்க அந்த நேரத்துல ஜயோ திரும்பி படுக்கிறேன் அப்படின்ற பேர்ல யூலாங்கோட பிரஷர் பாயிண்ட கரெக்டா லாக் பண்ணி விட்டுடுறாங்க சோ யூலாங்குக்கு அசைய கூட முடியல காலையில வரைக்கும் அதே மாதிரியே நின்னுட்டு இருக்கான் கையில வேற கத்தியோடு இருக்கான் காலையில ஜயோ எழுந்திருச்ச உடனே டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க கத்திய கையில வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு அதுக்கு யூலாங்கும் நான் ஒண்ணும் உனக்கு கொலை பண்ண ட்ரை பண்ணல நான் ஒண்ணும் உனக்கு கொலை பண்ண ட்ரை பண்ணலன்னு கேக்குறதுக்கு ஜயோவும் ஒருவேளை நீ இந்த சங்கிலிய கலத்துறதுக்காக ட்ரை பண்ணியோன்னு கேக்க யூலாங்கும் ஆமாடா ஆமா ஆமா அந்த சங்கிலிய கலத்துறதுக்காக தான் நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு போய் சொல்லிட்டு ஆனா நீ அங்க எங்க திரும்பி படுக்கும்போது என்னோட பிரஷர் பாயிண்ட லாக் பண்ணிட்டேன்னு ஜயோவும் ஐயோ சாரிடா நான் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் நான் நைட்டு தூங்கும் போது அங்க எங்க அப்படின்னு நல்லா புரண்டு படுப்பேன் சாரி அப்படின்னு யூலாங்கும் தயவு செஞ்சு என்னோட பிரஷர் பாயிண்ட ரிலீஸ் பண்ணுன்னு சொல்ல ஜயோவும் ரிலீஸ் பண்ணி கொடுத்துட்டேன் சாரி சொல்லிட்டு நான் உனக்கு மசாஜ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு மசாஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க யூலாங்கும் போதுடா நீ ஏதோ இனி பண்ணி கிளிக்க வேண்டாம் அப்படின்னு அமைதி ஆயிடுறாங்க அதுக்கப்புறமா ஜியன்மேன் சிட்டிக்கு போகணும் அப்படின்னா போட்ல தான் போக முடியும் நம்ம கிட்ட தான் காசு கம்மியா இருக்கே ஒரு போட்டை புக் பண்ற அளவுக்கு நம்ம கிட்ட காசு இருக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஒரு தாத்தா வந்து உங்க நேம் தான் ஜயோவா உங்களுக்காக தான் இந்த போட் இருக்கு ஜியான்மன் சிட்டிக்கு நாங்க உங்களை கூட்டிட்டு போறோம்னு ஜயோக்கும் யூலாங்குக்கும் ஆச்சரியம் யாரோ ஒரு ஆள் நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் யாருன்னு கேக்குறாங்க போட் ஓனருக்குமே தெரியல ஜயோவும் நமக்கு நல்லதுதானடா நமக்கு ஒரு ஆள் ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னா ஏறு அப்படின்னு போட்ல ஏறி போயிட்டு இருக்காங்களா அப்போ யூலாங் கேக்குறாங்க உனக்கு பயமாவே இல்லையா இவங்க நம்மளோட மார்ஷல் ஆர்ட்ஸ் புக் இருக்குல்ல இதை எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க அப்படின்னு உனக்கு டவுட்டா இல்லையான்னு ஜயோவும் எனக்கெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் டவுட் கிடையாது இங்க பாரு இங்க இருக்குது ஒரு தாத்தாவும் ஒரு பொண்ணு இவங்க ரெண்டு பேரும் நம்மள என்ன பண்ணிட போறாங்க வா புக்கை ரீட் பண்ணலாம் அப்படின்னு ரெண்டு பேருமே சேர்ந்து மறுபடியும் புக்கை ரீட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா ஜயோ ரொம்ப வேகமா ரீட் பண்ணிட்டு அடுத்த பேஜ் அடுத்த பேஜ் சொல்றாங்களா யூலாங்கோ நான் ரெண்டே ரெண்டு லைன் தாண்டா ரீட் பண்ணிருக்கேன் அடுத்த பேஜ் எல்லாம் எடுக்க முடியாது நான் ரீட் பண்றது வரைக்கும் வெயிட் பண்ணேன்னு ஜயோவும் ஃபர்ஸ்ட் நான் சீக்கிரமா ரீட் பண்ணி முடிச்சிட்டேன் அதுக்கப்புறமா இந்த புக்கை தனியா உட்காந்து நீ எவ்வளவு நேரம் வேணாலும் ரீட் பண்ணி எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாதுன்னு சோ யூலாங் அதுக்கு ஒத்துக்கிறாங்க ஒவ்வொரு பேஜா சீக்கிரம் சீக்கிரமா நம்ம ஜயோ ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்போ மறுபடியும் நைட் ஆயிடுச்சு தூங்க போயாச்சு யூலாங் எப்பவும் போல தூங்கல கையில கத்தி எடுத்துட்டு ஜயோவை குத்தலாம் அப்படின்னு முடிவு பண்றான் ஆனா அந்த நேரத்துல தாமர பூவோட விதை இருக்குல்ல அது வந்து கரெக்டா இந்த தடவை இவனோட பிரஷர் பாயிண்ட லாக் பண்ணி விட்டுடுது சோ இன்னைக்கும் இப்படியே ஒரே பொசிஷன்ல நைட் ஃபுல்லா யூலாங் இருந்திருக்கான் காலையில விடியுது ஜயோ எழுந்திருச்சு என்னடா பண்ணிட்டு இருக்க நேத்தைக்கு போல இன்னைக்கும் நீ இந்த செயினை
ரிலீஸ் பண்றதுக்காக ட்ரை பண்ணியானு யூலாங்கும் ஆமா அதே மாதிரி ட்ரை பண்ணேன் இப்போ அதே மாதிரி லாக் ஆயிட்டேன் தயவு செஞ்சு என்னோட ப்ரெஷர் பாயிண்ட ரிலீஸ் பண்ணு அப்படின்னு சொல்ல ஜயாவும் ரிலீஸ் பண்றாங்க ஆனா பக்கத்திலே இருக்கக்கூடிய தாமரையோட விதையையும் பாக்குறாங்க இப்போ மறுபடியும் போட்ல போயிட்டு இருக்காங்களா அப்ப அந்த பொண்ணு வந்துட்டு தாமரை பூவோட விதையை தான் எடுத்து எடுத்து வச்சிட்டு இருக்கு அதை பார்த்த உடனே யூலாங் நினைக்கிறாங்க ஒருவேளை இந்த போட்டை ஓட்டிட்டு வராரலா இவர் தான் நேத்துக்கு நைட்டு ஜயோவை காப்பாத்தினதோ அப்படின்னு ஜயோவும் தாத்தா அவங்களோட நேம் என்னன்னு கேக்குறதுக்கு என்னோட நேம் ஹியான் அப்படின்னு சொல்றாங்க என்னோட பேத்தியோட நேம் ஷியான் அப்படின்னு ஜயோவோ நீங்க எங்க இருந்து வந்தீங்க என்னென்ன பண்றீங்க அப்படின்னு டீடைல்ஸ் எல்லாத்தையுமே விசாரிச்சுட்டு இருக்கும் போது யூலாங் சொல்றாங்க அந்த பொண்ணை பாரு அவ நம்மள குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்கா கண்டிப்பா அவ இந்த புக்குக்காக தான் நம்ம பின்னாடி வந்துட்டு இருக்காளா இருக்கும் அப்படின்னு ஜயோவோ இவங்களை போய் சந்தேகப்படுறியாடா அந்த புக்கை வெளியில எடு நானே உன்னோட சந்தேகத்தை தீக்கிறேன்னு யூலாங்கும் புக்கை வெளியில எடுக்கிறானா ஜயோவோ இதுல இருக்க எல்லாத்தையும் நீ படிச்சிட்டியான்னு கேக்குறதுக்கு யூலாங்கும் இல்ல இல்ல கொஞ்சம் விஷயங்கள் மட்டும் தான் படிச்சிருக்கேன்னு சொல்றாங்களா ஜயோவோ ஓ அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு என்கிட்ட கூட என்கிட்ட கூட அப்படின்னு அந்த புக்கை வாங்க போறாங்க அந்த புக்கு கீழே விழுந்துருச்சு தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு அதனால ஏ வண்டி நிறுத்துங்க நான் அந்த புக்கை எடுக்கணும் போட் ஸ்டாப் பண்ணுங்க நான் அந்த புக்கை எடுக்கணும் ஜயோ என் கூட வா நம்ம ரெண்டு பேரும் தண்ணிக்குள்ள குதிச்சு புக்கை எடுத்துடலான்னு அதுக்கு ஜயோ சொல்றாங்க அறிவு கெட்டவனே இந்த தண்ணி எவ்வளவு குளிரா இருக்கு நம்ம உள்ள விழுந்தோம் அப்படின்னா செத்துருவோம் அது மட்டும் இல்லாம அந்த புக்கு மூழ்கி போயிருக்கும் எங்க போயிட்டு நீ அதை கண்டுபிடிப்பேன்னு யூலாங்கும் நீ அந்த புக்கை படிச்சிட்ட ஆனா நான் இதையும் படிக்கலன்னு கேக்குறதுக்கு ஜயோவும் யாருடா சொன்னா நான் அந்த புக்கை படிச்சேன் அது எவ்வளவு போரிங்கா இருந்துச்சு தெரியுமா எனக்கு அதெல்லாம் ஞாபகமே இல்ல ஒரே ஒரு தடவை தான் படிச்சேன் அப்புறம் எப்படி எனக்கு ஞாபகம் இருக்கும்னு யூலாங்கும் நிஜமாவா நீ படிக்கல அப்படின்னா எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நானும் படிக்கண்டா நீயும் படிக்கண்டா அப்படின்னு இப்ப சாட்டிஸ்ஃபை ஆகுறான் இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ஜியான்மேன் சிட்டி வந்துருச்சு அப்படின்னு போட்மேன் சொல்றாங்க இப்ப ஜயோவும் தேங்க்யூ சொல்லிட்டு கீழே இறங்கிட்டு அந்த போட்மேன் கிட்ட கேக்குறாங்க எங்களுக்காக யார் இந்த போட்டை புக் பண்ணது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கலாமான்னு அது சீக்ரெட் அப்படின்னு தாத்தா சொல்லிடுறாங்க அதனால ஜயோவும் சரி ஓகே யாரா இருந்தா என்ன அவங்க என்ன ப்ரொடெக்ட் பண்ண தான் ட்ரை பண்றாங்க थैंक यू அப்படின்னு அவங்களுக்கு பாய் சொல்லி அனுப்பி வச்சாச்சு இப்போ மறுபடியும் சயவுக்கு பசிக்குதா ஏ இது ஓவர் தானே என்ன சாப்பிடுறதுக்காக எங்கயாச்சும் கூடிட்டு போ அப்படினு சொல்றாங்க யூலாங்கும் சரி ஓகே அப்படினு அங்க எங்க சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது யூலாங்கோட ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்றாங்க உடனே போயிட்டு ஹாய் சொல்லி ஹக் பண்ணி வரவேற்றுட்டு இருக்கும்போது இது யாரடா அப்படினு கேக்குறதுக்கு யூலாங்கும் கிண்டலா இந்த உலகத்திலே ரொம்ப ஸ்மார்ட்டான பர்சன்னு சொல்றாங்க எல்லாரும் ஜோக் அடிக்காதடா அப்படினு விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப சயவும் நிறுத்துங்க அப்படின்னு ஒரு சத்தம் கேக்குது என்னடா அப்படின்னு திரும்பி பார்த்தா யூலாங்கும் அங்கிள் அப்படின்னு கூப்பிடுறாங்க ஆக்சுவலி இங்க உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்கல்ல அவங்க எல்லாரோட அப்பாவும் தான் வந்திருக்காங்க ஆனா யூலாங்கோட அப்பா வரல யூலாங்கும் இவங்க நம்மளை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காங்க அப்படின்னு பாத்துட்டு இருந்தா நேரா அவங்க ஜயோ பக்கத்துல போயிட்டு நீதான் கேக்குறதுக்கு ஜயோவும் ஆமான்னு சொல்றாங்க ஹோட்டல் ஓனரே இங்க இருக்கிறதுல பெஸ்டான ஃபுட்டை கொண்டு வாங்க ஜயோவுக்கு எல்லாத்தையும் சாப்பிட கொடுங்க அப்படின்னு அங்க இருக்க எல்லாரோட மூச்சுமே வெளுத்து போயிடுச்சு என்னடா நடக்குதுங்க அப்படின்னு ஷாக் ஆகி பாத்துட்டு இருக்காங்க இப்ப ஜயோவும் அங்கிள்ஸும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஜயோ சொல்றாங்க உங்க பசங்க எல்லாருமே ரொம்ப மோசமானவங்களா இருக்காங்க என்ன ஒழுங்காவே ட்ரீட் பண்ணல ஆனா நீங்க எங்களை ரொம்ப நல்லா ட்ரீட் பண்றீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு எல்லாருமே சாரி கேக்குறாங்க எங்க பசங்களுக்காக நாங்க சாரி கேட்டுக்கிறோம் இப்ப ஜயோவும் யார் உங்களுக்கு என்ன இந்த மாதிரி நல்லா கவனிச்சுக்கணும் அப்படின்னு ஆர்டர் கொடுத்ததுன்னு கேட்க அது சீக்ரெட்னு சொல்றாங்க ஜயோவும் பிளீஸ் எனக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு கெஞ்சி கேட்டதுனால எம்மியோட ஊர் தலைவர் தான் அப்படின்னு சொன்னோடனே ஓ நான் அவரோட டோக்கனை திருப்பி கொடுத்ததுக்காக அவரு என்ன இவ்வளவு நேரம் பாதுகாத்திருக்காரா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரி வாங்க குடிக்கலாம் அப்படின்னு குடிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்ப ஜயோவுக்கு வயிறெல்லாம் ஃபுல் ஆயிடுச்சா நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்னு சொல்றாங்க அதுக்கு அங்கிள்ஸும் ஃபுட் எல்லாமே நல்லா இருந்துச்சா வேணா உனக்கு ஃப்ரூட் எக்ஸ்ட்ராவா கொண்டு வருவான்னு கேக்குறதுக்கு ஜயோவும் எனக்கும் சாப்பிடணும் அப்படின்னு ஆசையா தான் இருக்கு ஆனா என்னோட வயிறு ஃபுல் ஆயிடுச்சு அதனால இப்போதைக்கு என்னால சாப்பிட முடியாது அப்படின்னு ரெஸ்ட் எடுக்க ரெடி ஆயிட்டு இருக்காங்க அப்போ ஒரு அங்கிள் சொல்றாங்க ஊர் தலைவர் எங்க கிட்ட கேட்டுக்கிட்ட ரிக்வஸ்ட் நாங்க நிறைவேற்றிட்டோம் ஆனா இனி ஒரு ரிக்வஸ்ட்மே வந்துச்சுன்னு ஜயோவும் என்ன அப்படின்னு கேட்க உன் தலையை எடுத்துட்டு வர சொன்ன ரிக்வஸ்ட் தாண்டா இரு உன்னோட தலையை நாங்க எடுக்க போறோம் அப்படின்னு அவங்களோட காவலாளிகள் நிறைய பேர் உள்ள கத்தியோட வந்து நிக்கிறாங்க ஜயோவும் யார் என்னோட தலையை கேட்டதுன்னு கேட்க அதை எங்களால உங்ககிட்ட சொல்ல முடியாதுன்னு சொல்லிடுறாங்க இப்ப ஜயோவும் என்ன பண்றது அப்படின்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கும் போது ஒரு அங்கிள் கேக்குறாங்க நீயாவே உன்னோட கழுத்தை
பண்ணிக்கிறியா இல்லனா நான் உன்னோட கழுத்தை கட் பண்ணவானு ஜயவும் யூலாங்க திரும்பி பார்க்கறாங்க யூலாங் எனக்கு எதுவுமே தெரியாதன்ற மாதிரி அமைதியா நின்னுட்டு இருக்கான் அதனால ஜயோ அந்த கத்தியை எடுக்கறாங்க ஜயோ மனசுக்குள்ள யோசிக்கறாங்க யூலாங் கடைசியா நீ எத்தனை தடவை என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணாலும் உன் கண்ணு முன்னாடி நானே சாகுற மாதிரி ஆயிடுச்சேடானு அப்பதான் தெரியுது நைட் யூலாங் ஜயோவ கொலை பண்ண ட்ரை பண்ண எல்லா விஷயமே ஜயோவுக்கு தெரிஞ்சு தான் பிரஷர் பாயிண்ட லாக் பண்ணியே வச்சிருந்திருக்காங்க அப்படின்றது இப்போ அங்கிளோ நீ பயப்படுறியான்னு கேக்குறதுக்கு ஜயோவும் நான் பயப்படல ஆனா நான் செத்து போனதுக்கு அப்புறமா நீங்க எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்பட போறீங்க அப்படின்றத யோசிச்சு பார்க்கவே என்னால முடியல அப்படின்னு இனியொரு அங்கிளுக்கு கோவம் வந்துருச்சு அதனால அவங்க கத்தி எடுத்துட்டு அவனை கொல்லாம விட மாட்டேன்டா அப்படின்னு கொலை பண்ண ரெடியா கத்திய கொண்டு போறாங்களா அந்த நேரத்துல வெளியில இருந்து யாரோ ஒரு ஆள் அந்த கத்தியை தள்ளி விட்டுடுறாங்க எல்லாருமே யாரு அப்படின்னு பார்த்தா கேம்பிளிங் டீமன் கூரை மேல நின்னுட்டு ஸ்டைலா குடிச்சிட்டு இருக்காங்க ஜயோவும் நீங்க எல்லாரும் அடி வாங்கியே சாக போறீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கேம்பிளிங் அவங்க குடிச்சிருப்பாங்கல்ல அந்த ஒயினை துப்பியே அந்த ஒயினோட ஃபோர்ஸ்லயே ஒருத்தவங்களோட வாயில இருந்து ரத்தம் வாந்தி வர வச்சிடுறாங்க அதுக்கப்புறமா உள்ள நுழைஞ்சு எல்லாரோட ஸ்வாடையுமே எடுத்து கீழே போட்டுடுறாங்க ஜயோவுக்கு சிரிப்பு அடக்க முடியல உட்கார்ந்துட்டு கேம்பிளிங் டீமன் கிட்ட பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு கேம்பிளிங் டீமனும் நல்ல வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சா இதுக்கு மேல உன்னால குடிக்க முடியாதான்னு கேக்குறதுக்கு ஜயோவும் யார் சொன்னா குடிக்க முடியாதுன்னு வாங்க குடிக்கலாம் அப்படின்னு ரெண்டு பேருமே குடிக்கிறாங்க அப்ப பின்னாடி இருந்து அங்கிள் கேக்குறாங்க நீங்க தான் கேம்பிளிங் டீமனானு கேம்பிளிங் டீமனும் அதை வாயால சொன்னா பத்தாதுல அப்படின்னு ஒரு ஸ்வாடை எடுத்து எரியறாங்க அந்த இடத்துல இருந்த எல்லாமே ரெண்டு துண்டா உடஞ்சு போயிடுது எல்லாருக்குமே செம்ம ஷாக்கிங் ஆயிடுச்சு கண்டிப்பா கேம்பிளிங் டீமன் கிட்ட எந்த பிரச்சனையும் வச்சிருக்க கூடாது அப்படின்னு எல்லாரும் அமைதியா நின்னுட்டு இருக்காங்க அப்ப கேம்பிளிங் டீமனும் இதுல இருக்கக்கூடிய ட்ரிங்க் நல்லாவே இல்ல எங்கிட்ட இருக்கக்கூடிய ட்ரிங்க குடுக்குறேன் குடிச்சு பாரு அப்படின்னு ஜயோவுக்கு குடுக்கறாங்க ரெண்டு பேருமே குடிக்கிறாங்க எப்படி இருக்குன்னு கேட்க நல்லா இருக்குன்னு சொல்றாங்க என்ன எல்லாரும் பாத்துக்கிட்டே இருக்கீங்க எங்களுக்கு ஃபுட் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு ஃபுட் எடுத்துட்டு வர சொல்றாங்க இந்த பக்கம் அங்கிள் அடிபட்ட அங்கிள் கிட்ட நீ நல்லா தானே இருக்குன்னு கேக்குறாங்களா ஆமான்னு சொன்னோடனே சரி நானே போயிட்டு ட்ரிங்க சர்வ் பண்றேன் அப்படின்னு ட்ரிங்க சர்வ் பண்றதுக்காக போக சொல்றாங்க அப்போ கேம்பிளிங் டீமனோ நீ ஒண்ணும் இங்க வர வேண்டிய அவசியம் கிடையாது யூலாங் இருக்கானே அவன் இங்க கூட சேர்ந்து குடிக்கட்டும் நீங்க எல்லாம் தள்ளியே நில்லுங்க அப்படின்னு அங்கிள ஒதுக்கி வச்சுட்டு யூலாங்க உட்கார சொல்லி மூணு பேருமே சேர்ந்து குடிக்கிறாங்க இப்ப யூலாங் கிட்ட நல்லா இருந்துச்சான்னு கேக்குறதுக்கு யூலாங்கும் நல்லா இருந்ததுன்னு சொல்றாங்க கேம்பிளிங் டீமனோ நீ இப்ப குடிச்சியே இந்த ஒயினோட நேம் என்ன தெரியுமா கேம்பிளிங் ஒயின் இத குடிக்கிற எல்லாருமே என் கூட சேர்ந்து கேம்பிளிங் பண்ணியே ஆகணும் சோ நீ இப்ப என்ன பெட்ச் கேட்ட போற அப்படின்னு யூலாங்குக்கு கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு என்ன சொல்றீங்கன்னு கேக்குறதுக்கு கேம்பிளிங் டீமனோ உன்னோட கையை எனக்கு நான் ஜெயிச்சேனா கொடுத்துடுவியா அப்படின்னு யூலாங்குக்கு அள்ளி விட்டுடுச்சு அவனுக்கு கேம்பிளிங் பத்தி ஒரு மண்ணும் தெரியாது அதனால கீழே விழுந்து என்ன மன்னிச்சிருங்க நான் இந்த மாதிரி கேம்பிளிங் எல்லாம் வரமாட்டேன்னு விட்டுடுங்க அப்படின்னு ஜயோவும் யூலாங் நீ பயப்படுறியா என்ன ஆச்சு அப்படின்னு யூலாங்க கிண்டல் பண்றாங்க கேம்பிளிங் டீமனும் நீ எவ்வளவுதான் பயப்பட்டாலும் ஒண்ணுக்கும் ஆகாது நீ என்னோட ஒயினை குடிச்சதுனால நீ என் கூட கேம்பிளிங் விளையாடிதான் ஆகணும் அப்படின்னு சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்களா அந்த நேரத்துல வெளியில இருந்து ஒரு சத்தம் கேக்குது அவன் ஒண்ணு உன் கூட கேம்பிளிங் விளையாட வேண்டாம் அவனுக்கு பதிலா நான் விளையாடுறேன்னு கேம்பிளிங் டீமனும் நீ யாரு அப்படின்னு கேக்குறதுக்கு ஒரு ஆள் வந்து நின்னு என்னோடனே பூஹின்னு சொல்றாங்க ஜியாங் பூஹின்னு கேம்பிளிங் டீமனும் ஓ நீதான் ஜியான்மனோட ஊர் தலைவரா உன் பையன் ஒன்ன மாதிரி கிடையவே கிடையாது நீ எவ்வளவு நல்ல பேர்லாம் சம்பாதிச்சு வச்சிருக்க ஆனா உன் பையனை பாரு சுத்த நல்லவனே கிடையாது அப்படின்னு சொன்னோடனே பூஹியும் நான் உங்க கூட விளையாடுறதுக்கு ரெடியா இருக்கேன்னு சொல்றாங்க கேம்பிளிங் டீமனும் பெட் என்ன வேணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் கேம் என்ன அப்படின்றத நீ முடிவு பண்ணு நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா உன் பையனோட கை எனக்கு வேணும் ஒருவேளை நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னா நீ என்ன சொல்றியோ அதை கேக்குறதுக்கு நான் ரெடியா இருக்கேன் நீ என்ன வேணாலும் என்கிட்ட கேட்கலாம் ஒரு ஆள கொலை பண்ண சொன்னா கூட நான் கொலை பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு பூஹியும் அதுக்கு ஒத்துக்கிட்டு கேம் என்னன்னு முடிவு பண்றாங்கன்னா ஒரு டேபிள் வைக்கிறாங்க அந்த டேபிள்க்கு மேல ஒரு கப்ல ஒயின ஊத்தி வச்சிருக்காங்க என்ன கேம் அப்படின்னு கேக்குறதுக்கு இந்த டேபிள உடைக்கணும் ஆனா இந்த டேபிள்ல இருக்கக்கூடிய கப்போ இதுல இருக்கக்கூடிய ஒயினோ ஒரு சொட்டு கூட வெளியில வரவும் கூடாது கப்போ உடையவும் கூடாது இத ஒருநாள் பண்ண முடியுமான்னு கேம்பிளிங் டீமனுக்கு அள்ளி விட்டுடுச்சு இத ஒரு ஆளால பண்ண முடியுமான்னு கேக்குறதுக்கு ஏய் என்னால முடியும் அப்படின்னு போஹி டேபிள ஒரு அடி அடிக்கிறாங்க அந்த டேபிள்ல இருக்கக்கூடிய இவங்க அடிச்சாங்கல்ல அந்த இடம் மட்டும் அப்படியே கீழே விழுது அது மட்டும் இல்லாம ஒயின் பாட்டில் அசைய கூட செய்யல ஒரு துளி கூட சிந்தல இத பார்த்தோன்னே அங்க இருக்க எல்லாருக்குமே ஷாக்கு முக்கியமா ஜயோவுக்கு என்னடா இவன் இவ்வளவு பெரிய மார்ஷல் ஆர்ட்ஸ் வீரனா இருக்கானேன்னு சரி இப்போ உன்னோட டர்ன் நீ அடி அப்படின்னு சொல்றாங்களா அதுக்கு கேம்பிளிங் டீமனோ இந்த மாதிரி கேம நான் இது வரைக்கும் விளையாடினதும் கிடையாது ஒன்ன மாதிரி ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் வீரனை நான் பார்த்ததும் கிடையாது நான் தோத்து போயிட்டேன் அப்படின்றத நான் ஒத்துக்கிறேன் நீ என்ன சொல்றியோ அதை செய்யறதுக்கு நான் ரெடியா இருக்கேன் என்ன வேணாலும் என்ன நீ செய்ய சொல்லுன்னு அதுக்கு போஹியும் ஃபர்ஸ்ட் இதை குடி அப்படின்னு ஒரு கிளாஸ் ஒயினை கொடுக்குறாங்க அதை கேம்பிளிங் டீமன் குடிச்சிட்டு இப்ப சொல்லு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு அதனால கொடுக்க முடியும்னு போஹியும் ஆல்ரெடி நீ பண்ணிட்ட நீ இப்ப குடிச்சியே ஒரு கிளாஸ் ஒயின் அது மட்டும் தான் எனக்கு வேணும்னு இதை கேட்ட உடனே கேம்பிளிங் டீமனுக்கு செம ஷாக்கா
ஆகுது. நீங்கிட்ட எதை வேணாலும் கேட்கலாம். புதையல் எடுத்துட்டு வர சொல்லு, உனக்கு பிடிக்காத ஆளை கொண்டுட்டு வர சொல்லு, எதை வேணாலும் என்னால பண்ண முடியும். ஆனா அது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு கிளாஸ் ஒயினை மட்டும் குடிக்க சொல்றியா, இது உனக்கு போதுமான்னு கேக்குறதுக்கு போகியும் ஆமா எனக்கு போதும், எனக்கு இதுவே போதும்னு சொல்லிடுறாங்களா? கேம்லிங் நீமனும் எல்லாரும் உன்ன நல்லவே அப்படின்னு சொன்னாங்க. நான் அதை நம்பல. ஆனா இப்ப தெரியுது நீ எதுக்காக இவ்வளவு நல்ல நேம் வாங்கியிருக்க அப்படின்னு. நீ ரொம்பவே நல்லவனா இருக்க, எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜயோ நான் இங்க இருந்து கிளம்புறேன், இவன் இங்க இருக்கிறது வரைக்கும் யாராலையுமே ஒன்னு எதுவுமே பண்ண முடியாது. அதனால நான் உன்னை தைரியமா இங்க விட்டுட்டு போறேன், பாய், நம்ம அப்புறமா மீட் பண்ணலாம் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்போ அங்கிள்ஸ் வந்து போகி கிட்ட, நீ அவனை கொல்லாம விட்டு தப்பு பண்ணிட்ட, அவன் டென் கிரேட் வில்லன்ஸ்ல ஒருத்தன், நீ நினைச்சிருந்த அப்படின்னா அவனை கொல்ல சொல்லி அவன் கிட்டே ஆர்டர் போட்டிருந்திருக்கலாம், ஒருத்தனை நம்ம போட்டு தள்ளிருக்கலாம்னு. அதுக்கு போகியும் அவன் என்ன தப்பு பண்ணா அப்படின்னு அவனை போட்டு தள்ளணும். இங்க இருக்கக்கூடிய வில்லன்ஸ் எல்லாருமே காட்டு பிராண்டித்தனமா தான் இருப்பாங்க, ஆனா இவன் எவ்வளவு நல்லவனா இருக்கான் அப்படின்றத நீங்க பாத்தீங்கல்ல, அதனால இவனால என்னால போட்டு தள்ள முடியாது, அவன் தப்பிச்சு போனது நல்லதுதான் அப்படின்னு அங்கிள் யாருக்கும் என்ன சொல்றது அப்படின்றதே தெரியல. ஜயோவும் நீங்க எவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்க, எனக்கு ஆச்சரியமா இருக்கு, நான் எங்க போனாலும் ஒரு நல்லவங்களை மீட் பண்ணிடுறேன், அது என்னோட லக்கா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியலன்னு ஜயோ ஹாப்பியா இருக்காங்க. அப்போ போகியோ, நீ என்னோட பையனோட ஃப்ரெண்டா? யூலாங், உன்னோட ஃப்ரெண்டை எனக்கு எதுக்காக இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க மாட்டேங்கிற? அது மட்டும் இல்லாம யார் உங்களை இப்படி சங்கிலியால கட்டி போட்டது? என் கூட வாங்க, இந்த சங்கிலிய நாளை காலையில என்னோட ஃப்ரெண்டை வச்சு கட் பண்ண சொல்றேன்னு. அதுக்கு ஜயோவும், இந்த ரெஸ்டாரண்ட் விட்டே நான் வெளியில வர மாட்டேன்ப்பா, ஏன்னா என்ன கொலை பண்றதுக்காக உங்களோட சொந்தக்காரங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நான் வர மாட்டேன் அப்படின்னு. போகியோ, என்னோட சொந்தக்காரங்க ஒருத்தருமே கொலை பண்ண மாட்டாங்க, நீ எங்களோட வீட்டுக்கு வந்த விருந்தாளி, நாங்க எப்படி உன்ன கொலை பண்ணுவோம்னு கேக்குறதுக்கு ஜயோவும், நான் உங்களை வேணா நம்புவேன், இவங்களெல்லாம் நம்ப மாட்டேன், அவங்களையும் ஏதாவது சொல்ல சொல்லுங்கன்னு சொல்ல. போகி அவங்களோட சொந்தக்காரங்க எல்லாரையுமே பாக்குறாங்களா, சோ எல்லாருமே நாங்க ப்ராமிஸ் பண்றோம் அவனை நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம்னு. அதனால ஜயோவும் ஒத்துக்கிட்டு போகி கூட கிளம்பி போறாங்க. வீட்டுக்குள்ள போகும்போது, இது என்ன இவ்வளவு சிம்பிளா இருக்கு, நானும் ஊர் தலைவரோட வீடு ரொம்ப பெருசா இருக்கும்னு நினைச்சேன்னு. அதுக்கு போகி சொல்றாங்க, இந்த வீடு எனக்கும் என் பையனுக்கும் போதுமான அளவுல இருக்கு, அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஒரு வேலைக்காரங்க வராங்க. அவங்களால வாய் பேச முடியாது, அவங்கள மியூட் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்களா. யூலுவும் அங்கிள் மியூட் எப்படி இருக்கீங்க அப்படின்னு ரெண்டு பேருமே பாசம் வழியே போ புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ ஜயோவும், எதுக்காக இவங்க பேசாம இருக்காங்கன்னு கேக்குறதுக்கு, அவங்களுக்கு வாய் பேச வராது, சின்ன வயசுல இருந்து யூலாங்க அவங்க தான் வளர்த்தாங்க, அதனாலதான் யூலாங்க அவங்க கூட ரொம்ப அட்டாச்சா இருக்கான், ஒரு வருஷம் ஆச்சுல ரெண்டு பேரும் பார்த்து, அதனாலதான் இந்த மாதிரி ஹாப்பியா இருக்காங்க. ஜயோவும், உங்களை மாதிரி ஒரு சிம்பிளா வாழக்கூடியவங்கள நான் பார்த்ததே கிடையாது, உங்களை மாதிரி நிம்மதியா இருக்கணும் லைஃப்னா அப்படின்னு ஹாப்பியா இருக்காங்க. இப்போ ஒரு ரூம்குள்ள போயாச்சு, அங்க ஒரு வாள் துருப்பிடிச்சு இருக்கும். சோ இந்த வாள் எதுக்காக துருப்பிடிச்சு இருக்கு அப்படின்னு ஜயோ கேக்குறதுக்கு பூகி சொல்றாங்க, இந்த வாளை யான் தான் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு. யானோட நேம கேட்ட உடனே ஜயோவுக்கு ஒரு மாதிரி இருக்கு, ஏன்னா ஜயோவோட அங்கிள் தானே யான். அதனால ஜயோ கேக்குறாங்க, உங்களுக்கு அவரை தெரியுமான்னு. போகியும், அவரை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் ரொம்ப அன்லக்கின்னு நினைக்கிறேன், அதனாலதான் என்னால அவரை ஒரு தடவை கூட பார்க்க முடியல, அவரை நினைச்சாலே எனக்கு மோட்டிவேட் ஆகும், இருந்தா அவரை மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஜயோவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும், நீங்க ரொம்ப நல்லவரு அப்படின்னு புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்களா. அப்போ போகி சொல்றாங்க, நாளைக்கு காலையில நான் யாரையாச்சும் கூட்டிட்டு வந்து உங்களோட சங்கிலிய விட்டுறேன், இப்ப நீங்க போயிட்டு ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு ஜயோவும் ஓகே சொல்றாங்களா. ஆனா போகி யூலாங்கோட பக்கத்துல வந்துட்டு, ஒரு வருஷமா நீ எங்க போன அப்படின்ற விஷயமே எனக்கு தெரியாது, அவனுக்கு ரூம் சுத்தி காட்டு அப்படின்னு சுத்தி காட்ட சொல்றாங்க. இப்ப யூலாங் போயிட்டு, இதுதான் என்னோட ரூம்னு சொல்றாங்களா.
ஜயோவும் ஏண்டா உன் அப்பா ரூமை விட்டு இவ்வளவு தூரமா உன்னோட ரூமை வச்சிருக்க அப்படின்னு கேட்டுட்டு இனி ஒரு இடத்த பாக்குறாங்க. இது என்ன இடம்னு கேக்குறதுக்கு யூலாங்கும் இந்த இடம் என்ன அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் சின்ன வயசா இருக்கும் போதே அந்த ரூம்குள்ள யாருமே போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, கண்டிப்பா அங்க தூசியும் துரும்பும் தான் இருக்கும், யாருமே அந்த ரூம்க்கு இது வரைக்கும் போனது கிடையாது, வா தூங்கலாம் அப்படின்னு உள்ள போயிட்டு தூங்க சொல்றாங்க. இப்போ நைட் ஆயிடுச்சு, டைசிங் டிராவல் பண்ணி ஃபேங் கூட சேர்ந்து ஜியான்மன் சிட்டிக்கு வந்தாச்சு, ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்களா. டைசிங் அவங்களோட லாக்கெட்டை பிடிச்சிட்டு யோசிக்கிறாங்க, அப்பா நீங்க இறந்து போயிட்டீங்க நினைச்சு நான் உங்களை தேடுறதையே ஸ்டாப் பண்ணிட்டேன், நல்ல வேலையா எனக்கு ஜியாங்மன் சிட்டிக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கீங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சது, இப்பவே எனக்கு உங்களை பாக்கணும் போல இருக்குப்பா, என்னால இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு கடகடன்னு எழுந்திருச்சு வெளியில நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ ஃபேங் டைசிங்னு கூப்பிட்டு எங்க போயிட்டு இருக்க, இந்நேரத்துக்கு நீ தூங்கி இருக்க வேண்டாமான்னு, அதுக்கு டைசிங்கும் எனக்கு தூக்கம் வரல, எனக்கு என்னோட அப்பா எங்க போனாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தெரியணும், அதனால இப்பவே போயிட்டு ஊர் தலைவர் கிட்ட என்னோட அப்பாவை கடைசியா நீங்க எங்க பாத்தீங்க அவர் எங்க போனாரு அப்படின்ற இன்ஃபர்மேஷனை கேட்க போக போறேன்னு. ஃபேங்கும் இது கரெக்டான டைம் கிடையாது பாரு, இந்த நடுராத்திரி இனியொருத்தரோட வீடை தட்ட முடியுமான்னு கேக்குறதுக்கு டைசிங்கும் உனக்கு வர வேண்டாம் அப்படின்னா வராத, நான் போக போறேன் அப்படின்னு ஊர் தலைவரோட வீட்டே கிளம்பி போறாங்க. யாரு ஊர் தலைவர்? போகி. போகியோட வீட்டுல இப்ப யாரு இருக்கா? ஜயோ. இவங்க எல்லாரும் மீட் பண்ணுவாங்களா? வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபேங் சொல்றாங்க சரி சரி நானும் உன் கூட வரேன் அப்படின்னு ரெண்டு பேருமே சேர்ந்து கிளம்புறாங்க. இந்த பக்கம் ஜயோவும் யூலாங்கும் தூங்கிட்டு இருக்காங்களா, ஆனா ஜயோ தூங்கல, அவனோட கண்ணை முழிச்சு பாக்குறான். யூலாங்கோட பிரஷர் பாயிண்ட லாக் பண்ணி வச்சுட்டு ஒரு ஹேர் பின் எடுத்து அவனோட கையில இருக்கக்கூடிய விலங்க கலத்திடுறான். அட பாவி, இவ்வளவு நாளும் உன்னால கலத்த முடிஞ்சும் ஏண்டா கலத்தல அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. அதுக்கப்புறமா யூலாங்க திரும்பி பார்த்து நான் இங்க இருந்து வந்தேன் அப்படின்ற விஷயத்த நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன், நான் சூனியக்கார பள்ளத்தாக்குல 10 கிரேட் வில்லன்ஸால வளர்க்கப்பட்டவன், இந்த சங்கிலியா உக்கிறதுக்கெல்லாம் எனக்கு யாருமே சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு மெதுவா அங்க இருந்து வெளியில போட்டி கடந்துச்சுல, அதுக்குள்ள என்ன இருக்கு பாக்கலாம் கிளம்பி போறாங்களா. அங்கிள் மியூட் அங்க வரத பாக்குறாங்க. இந்த நடுராத்திரி எதுக்காக இவர் இங்க சுத்திட்டு இருக்காரு, வேலைக்காரங்களுக்கு நடுராத்திரியில என்ன வேலை அப்படின்னு யோசிச்சுட்டு என்னவா இருந்தா என்ன நம்ம வேலையை நம்ம பாக்கலாம் அப்படின்னு அதை க்ளோஸ் பண்ணி போட்டிருந்த ரூம்குள்ளாடி போயாச்சு. அந்த ரூம் ஃபுல்லாவே தூசியும் துரும்புவான் தான் இருக்கு. ஜயோ அவங்க கிட்ட எப்பவுமே ஒரு மெழுகுவர்த்தி மாதிரி ஒன்னு இருக்கும்ல, அதை ஏத்திக்கிறாங்க. அங்க இருக்க எல்லாத்தையுமே சர்ச் பண்ணி பாக்குறாங்க. இங்க நிறைய புக்ஸ் இருக்கே, எதையாச்சும் ஒண்ணு மறைச்சு வைக்கணும் அப்படின்னா புக்ஸுக்குள்ள மறைச்சு வைக்கிறதே ரொம்ப ஈஸி, அதனால இங்க இருக்க புக்ஸ்ல ஏதாவது இருக்கா அப்படின்னு சர்ச் பண்ணி பாக்கலாம்னு ஒன்னொன்னையா சர்ச் பண்றாங்க, ஆனா ஒன்னையுமே கண்டுபிடிக்க முடியலையா. அப்பதான் ஜயோக்கு ஒரு விஷயம் தோணுது, இந்த ரூமை யாருமே நிறைய நாள் ஓபன் பண்ணவே இல்லை அப்படின்றதுனாலதான் புக் எல்லாமே தூசியா இருக்கு. சோ யாராச்சும் இங்க வந்தாங்க அப்படின்னா அவங்க தூசி இல்லாத இடத்தை தான் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத அர்த்தம், அதனால எந்த புக்ல தூசி இல்ல அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு தூசி இல்லாத புக்கையா தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு பாக்ஸ்ல சுத்தமா தூசி இல்லாதத பாக்குறாங்க, அதனால அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஒரு ஃபேஸ் மாஸ்க் இருக்கு. என்ன, ஹியூமன் ஃபேஸ் மாஸ்கா? யார் இதை யூஸ் பண்ணிருப்பாங்க? முகத்தை சேஞ்ச் பண்ணிட்டு யாருக்கு போகணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே வேற ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சர்ச் பண்ணும்போது இனி ஒரு புக்ல ஒரு பாட்டில் இருக்கு. இது என்ன பாட்டில் அப்படின்னா அதை ஸ்மெல் பண்ணி பாக்குறாங்களா, அது பாய்சன் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. ஜியான்மன் சிட்டில இருக்கக்கூடிய ஊர் தலைவர் போகி எவ்வளவு நல்லவர், அப்புறம் எதுக்காக அவரோட ரூம்ல இந்த மாதிரி பாய்சனும் முகத்தை மாத்த கூடிய ஹியூமன் ஸ்கின் மாஸ்க்கும் இருக்கணும், அவர் எதுக்காக இதெல்லாம் வச்சிருக்காரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நம்மளோட அங்கிள் ஹஹாரும் எப்பவுமே சிரிச்சுட்டு தான் இருப்பாரு, யாருமே அவரை பார்த்தா வில்லன் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க, ஆனா அவர் எவ்வளவு பெரிய வில்லத்தனம் பண்ணுவாரு. அதே மாதிரியே ஒருவேளை போகியும் கெட்டவனா இருப்பானோ அப்படின்னு மனசுக்குள்ளே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் ஃபேங்கும் டைசிங்கும் கரெக்டான டைம் போகியோட வீட்டு கதவை தட்டுறாங்க. போகியும் கதவை ஓபன் பண்ணி பாக்குறாங்களா, ஃபேங்க பார்த்த உடனே அவங்களுக்கு ஷாக்கிங்கா இருக்கு, ஃபேங்கையே கண்ணசிக்காம பாத்துட்டு இருக்காங்க. அப்போ டைசிங்கும் என்னோட நேம் டைசிங் சொல்றாங்களா, ஃபேங்கும் என்னோட நேம் ஃபேங், நான் இக்வா பேலஸ்ல இருந்து வந்திருக்கேன்னு இக்வா பேலஸோட நேம கேட்ட உடனே போகி கேக்குறாங்க, இக்வா பேலஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ்ல எவ்வளவு பெரிய நேம் உள்ளது, நீங்க எதுக்காக இந்த நடுராத்திரி எதுக்காக நீங்க என்னோட வீட்டு கதவை தட்டிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறதுக்கு ஃபேங்கும் என்ன மன்னிச்சிருங்க, நாங்க ஒரு விஷயத்த உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறோம், அதுக்காக தான் வந்தோம், எங்களை மன்னிச்சிருங்க நடுராத்திரி உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்காக. போகியும் பரவாயில்ல பரவாயில்ல உள்ளவாங்க அப்படின்னு உள்ள கூட்டிட்டு போறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜயோ ஃபேஸ் மாஸ்க்கும் பாய்சரும் இங்கே இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக பொய்யான மேப்பையும் இங்கே தான் ஏதாவது ஒரு இடத்துல கிரியேட் பண்ணியிருந்துருக்கணும், அதுக்கான எவிடன்ஸ் கிடைக்குதா அப்படின்னு அங்கே எங்கன்னு சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த போலியான மேப்போட நிறைய ட்ரேஸ் கிடைக்குது, அதாவது ஒரு மேப் இல்லை அங்கே ஆல்ரெடி நிறைய மேப் இருக்குது ஒரே மாதிரியே. ஸோ ஜயோ மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க கடைசியாக ஒரு வழியாக நான் போலியான மேப்பை யார் தயாரிக்கிறாங்களோ அவங்கள கண்டுபிடிச்சிட்டேன், கண்டிப்பாக இந்த வீட்டுக்குள்ளே தான் அந்த ஆள் ஒழிஞ்சிருக்கணும், அது யார் அப்படின்றத அவங்க வாயாலே நான் ஒத்துக்க வைக்கிறேன் அப்படின்னு மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு அங்கேருந்து கிளம்ப ரெடியாக இருக்காங்க. இந்த பக்கம் டைசிங்கும் ஃபேங்கும்
போஹி கிட்ட பேசுறாங்கல அப்ப போஹி கேக்குறாங்க சென் கிரேட் வில்லன்ஸ்ல ஒருத்தவங்களான லயனை தான் நீங்க தேடுறீங்களா அப்படினு அதுக்கு சாய்ஸிங்கோ ஆமா அவர் 10 கிரேட் வில்லன்ஸ்ல ஒருத்தரா இருக்கலாம் ஆனா அவர் என்னோட அப்பா தயவு செஞ்சு அவர் எங்க இருக்காரு அப்படின்றதை நீங்க சொல்லுங்கனு போஹியும் என்னமோ நீங்க அவரை நான் ஒளிச்சு வச்சிருக்க மாதிரி என்கிட்ட வந்து கேட்டிட்டு இருக்கீங்கனு நாங்க அப்படி சொல்ல வரல நீங்க அந்த மாதிரி நினைச்சீங்க அப்படினா எங்களை மன்னிச்சிடுங்க ஆக்சுவலி எங்களுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க இங்க தான் வந்துட்டு போனாங்க அப்படின இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் தெரியும் இங்க இருந்து அவர் எங்க போனாரு அப்படின இன்ஃபர்மேஷன் எங்களால கலெக்ட் பண்ணவே முடியல அதனால தான் நாங்க உங்ககிட்ட கேக்குறோம் அவர் எங்க போனாரு என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின இன்ஃபர்மேஷன் ஏதாவது உங்களுக்கு தெரியுமானு அதுக்கு போகியோ நீங்க சொல்றது உண்மைதான் 5 வருஷத்துக்கு முன்னாடி அவனை நான் இங்க இன்வைட் பண்ணேன் எதுக்காக அப்படினா அவன் நிறைய தப்பு பண்ணிட்டு இருக்கான் அதனால எது நல்லது எது கெட்டது நீ என்ன பண்ணணும் அப்படிங்கறத அட்வைஸ் பண்றதுக்காக தான் அவனை நான் கூப்பிட்டு விட்டேனு டைசிங்கோ அதுக்கு அப்புறமா என்னாச்சுன்னு கேக்குறதுக்கு அவன் கிளம்பி போயிட்டானு சரி இங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க அப்படினா எங்க போனாங்க அப்படின இன்ஃபர்மேஷன் தெரியுமான்னு கேக்குறதுக்கு எனக்கு எதுவும் தெரியாது அப்படினு சொல்லிட்டாங்களா சோ டைசிங்கோ ஃபாங்க்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு இந்த பக்கம் நம்ம ஜயோ அமைதியா பெட்ரூம்க்கு போயிட்டு லாக் பண்ணிட்டு பெட்ல படுக்கலாம் போறாங்க ஆனா அங்கிள் மியூட் இருக்காங்களே அவங்க ஜயோவோ ஒரு அடி அவங்களோட மார்ஷல் ஆர்ட்ஸ் பொசிஷன்ல நின்னுட்டு இருக்காங்க ஜயோவோ அங்கிள் நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படினு கேட்டுட்டு இருக்கும்போது யூலாம் கையில இருக்க சங்கிலியை காமிச்சு உனக்கு சங்கிலியை எப்படி ஓபன் பண்ணனும் அப்படினே தெரியும் நினைச்சிட்டு இருக்கியா என்கிட்ட போய் மேல போய் சொல்லிட்டு இருக்கியா இன்னைக்கு ஒரு லெசன் உனக்கு கத்து கொடுக்க போறேன் அப்படின்னு மிஸ்டர் மியூட்ட வச்சு ஜயோவை அடிக்கிறதுக்காக அனுப்புறாங்க ஜயோவும் ஐயோ நான் தப்பிக்கணுமே அப்படின்னு அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சுட்டாங்க இந்த பக்கம் ஃபேங் டைசிங் கிட்ட அவர் இறந்து போகலல இப்ப வரைக்குமே உன்னோட அப்பா உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்ற நம்பிக்கை நமக்கு இருக்குல்ல எதுக்கும் கவலைப்படாத நம்ம சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு டைசிங்கும் ஓகே சொல்றாங்க அதுக்கப்புறமா ஃபேங் பூஹிக்கு சாரி சார் உங்களை இந்த லேட் நைட் டிஸ்டர்ப் பண்ணிட்டோம் நாங்க கிளம்புறோம்னு போக்கியும் நானே உங்களை வெளியில கொண்டு வந்து விடுறேன் அப்படின்னு மூணு பேரும் சேர்ந்து வெளியில நடந்து வந்துட்டு இருக்காங்களா அந்த நேரத்துல நம்ம ஜயோ தப்பிச்சா பொழச்சா போதும் அப்படின்னு ஓடி வருவாங்கல்ல அது டைசிங் பாத்துட்டாங்க டைசிங்க்கு செம்ம ஷாக்கு ஜயோ அது நீதானா நிஜமாவே இது நீதானா நீ உயிரோடு இருக்கியா நான் உன்னை பத்தி எவ்வளவு கவலைப்பட்டேன் தெரியுமா ஏண்டா நீ உயிரோடு இருக்கிற அப்படின்ற விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க ஜயோவுக்கு டைசிங்க பார்த்தோன்னே சமஷாக்கு அப்படியே திரும்பி பார்த்தா ஃபேங் வேற நின்னுட்டு இருக்கான் ஐயையோ நான் உயிரோடு இருக்கேன்ற விஷயம் இவனுக்கு தெரிஞ்சதுன்னா இவன் என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணுவானே அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்காங்க ஃபேங்கும் இவன் இன்னும் உயிரோடு தானா இருக்கான் அப்படின்னு ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க எங்க சீன்கிட்ட இந்த எபிசோட் முடியுது அண்ணனும் தம்பியும் கடைசியா ஒரு வழியா மறுபடியும் மீட் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறமா என்னென்ன நடக்க போகும் அப்படின்ற எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் மிஸ் பண்ணாம அடுத்தடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க தேங்க்யூ Friends, take care. Bye-bye.